நமஸ்காரம். டெய்லி ஒரு நாள் ஒரு சில தொடர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம தீர்மானங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற தீர்மானம் கண்ட கதிங்கினத்தம் மேல்காலத்தில் வாச்சா எப்படி வாசிக்கலாம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம கார்மிகள் வந்து பார்த்தீங்கன்னா தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட இதுக்கெல்லாமே எவ்வளோ அச்சரங்களையும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். தக்க அப்படிங்கிறது அரை அச்சரம், தக்கிட்ட அப்படிங்கிறது முக்கால் அச்சரம், தக்கத்தீமை அப்படிங்கிறது ஒரு அச்சரம், தக்க தக்கிட்ட அப்படிங்கிறது ஒன்னேகால் அச்சரம். இப்போ கண்ட தலைநத்தம் மூணு டைம் நான் வாசிக்கிறப்போ தத்தி நத்தம் தத்தி நத்தம் தத்தி நத்தம் அப்படி மூன்று முறை வாசிக்கிறப்போ அதில் ஒரு ததி நத்தம் ஒன்னேகால் அச்சரம், மூணு ததி நத்தம் எடுத்திங்கன்னா மூணே முக்கால் அச்சரம் நம்மளுக்கு வரும். ஸோ ஆதிகாலத்தில் எட்டு அச்சரத்தில் மூணே முக்கால் அச்சரம் போயிடுச்சுன்னா மீதி நம்ம வாசிக்க வேண்டியது தள்ளி வாசிக்க வேண்டியது நாலேகால் அச்சரம் தள்ளி வாசிக்கணும். அப்போ அது ஒன்னேகால் வர்றப்போ நம்ம தக்க தக்கிட்ட அப்படின்னு அந்த தக்க தக்கிட்ட எடுத்துட்டு அதில் ஆட் பண்ணி நம்ம வாசிக்கணும். அது எப்படி வாசிக்க தாளப்பட்டு காமிக்கிறோம், தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி மூணு முடிஞ்சு அந்த நாலேகாலுக்கு வந்து ஒன்னேகாலுக்கு வந்து தக்க தக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் அந்த தாளத்துக்கு கரெக்டாக சமந்து வரும். தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட இது எப்படி கையில் வாசிக்கலாம்னு பார்ப்போம். ஆல்ரெடி கட்டியினத்தோம் கை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஒரு முறை பார்த்துருவோம். மூன்று முறை வாசிக்கணும். எப்படி வாசிக்கலாம் கையில தலை